கோபி அருகே உள்ள கொடிவேரி அணை மூடப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணை மூடப்பட்டு இருப்பதாக நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டத்துடைய முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வருவது இந்த கொடிவேரி அணையாகும். இந்த கொடிவேரி அணைக்கு கொடிவேரி அணையானது பவானி ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை என்பதாலும் 15 அடி உயரத்திலிருந்து அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் 10,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த கொடிவேரி அணைக்கு குடும்பத்துடன் வருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் இன்று கொடிவேரி அணைக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வர உள்ள நிலையில் நேற்று இரவு வடகிழக்கு பருவமழை காரணமாக பவானி ஆற்றில் நீர் அதாவது கொடிவேரி அணை நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை காரணமாக அணைக்கு பகுதியில் பவானி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை 100 முதல் 150 கனஅடி மட்டுமே தண்ணீர் வரத்து இருந்த நிலையில் தற்பொழுது பவானி ஆற்றில் கொடிவேரி அணை பகுதியில் 866 கனஅடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. அணையில் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி வெள்ள நீர் வெளியேறி வருவதால் கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். அதே போன்று பவானி ஆற்றில் மீன்பிடித்தல், பரிசல் இயக்குதல், துணிதுவித்தல் போன்ற பணிகளையும் செய்யக்கூடாது எனவும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தவிர பவானி ஆற்றில் வலியோர கிராமங்களிலும் வெள்ளாபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளதுடன் அங்கு வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று கொடிவேரி அணைக்கு வருகை தருள்ள சுற்றுலா பயணிகள் அணை மூடப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் நிலையே ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.